வணக்கம் நண்பர்களே, நான் விவேகானந்தர். இந்தியாவுடைய மிகப்பெரிய லார்ஜஸ்ட் கார் மேக்கரான மாருதி சுசுகி 50% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்க மாருதி சுசுகி சமீபத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷத்துலேருந்து நாங்கள் டீசல் கார்களை தயாரிக்க போவதும் இல்லை, விற்க போவதும் இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. பல பேர்த்துக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ண செய்தி அது. ஸோ அவங்க ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா பேசலாம். ஸோ முதல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பு என்னன்னா, அடுத்த வருஷத்துலேருந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா கார் மேக்கர்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்னா, BS6 ஸ்டாண்டர்ட்ஸை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் கட்டுப்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BS4 ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ முதல்ல இந்த BS அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ BS அப்படிங்கிற வார்த்தைக்கு விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த BS6 வந்து யார் விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் விதிக்கிறாங்க. இந்த ஸ்டாண்டர்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் பொல்யூஷனை நீங்கள் கட்டுப்படுத்தணும், அதற்கு எவ்வளோ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதை யார் ஃபாலோ பண்ணணும்னா, கார் மேக்கர்ஸ். ரொம்ப எக்ஸாக்டாக சொல்லணும்னா, கார்ஸ் வித் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ். ஸோ இந்த BS நார்ம்ஸ் வந்து இன்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த BS நார்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, BS4. ஸோ இதற்கு மேல், அதாவது அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம எந்த ஸ்டாண்டர்ட்ஸை பயன்படுத்தணும் அப்படின்னா, BS6 ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ரெண்டு லைன் கிடைக்கும் மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஏர் பொல்யூஷன் கிரியேட் பண்ணுற பொல்யூட்டன்ஸ் உடைய லெவல் வந்து ரொம்பவே குறைந்துவிடும். ஸோ BS4ல 50 parts per million சல்ஃபர் இருக்கு, ஆனால் BS6 நார்ம்ஸ் வந்தால் இனிமேல் 10 million parts per sulfur தான் வந்து பயன்படுத்த வேண்டி இருக்கும். குறிப்பா இன்னும் ரெண்டு விஷயம், பார்ட்டிகுலேட் மேட்டர் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு, இந்த ரெண்டு பொல்யூட்டன்ஸ் உடைய லெவல் வந்து 80%-லிருந்து 70% வந்து அதனுடைய லெவல்ஸும் குறைச்சிடணும். ஸோ இது வந்து டீசல் கார்ஸ்க்கு, பெட்ரோல் கார்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது 25% குறைஞ்சிடும். ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏர் பொல்யூஷனுடைய லெவலை மேலும் குறைக்கலாம். ஸோ இப்போ இந்த செய்தியை நம்ம கேட்கும்போது, இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே, இதையே மாருதி சுசுகி இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும், மாருதி சுசுகி தரப்பில் சொல்றது என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த பர்டிகுலர் இன்ஜின்லேருந்து இந்த பர்டிகுலர் இன்ஜினுக்கு போகணும் அப்படின்னா, நாங்கள் நிறைய ரிசர்ச் அண்ட் டிசைனில் இன்வெஸ்ட் பண்ணணும், முக்கியமாக ப்ரொடக்ஷனில் நாங்கள் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நிறைய இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் இந்த காஸ்ட்டை வந்து, இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கஸ்டமர்ஸ்க்கு மேலே தான் நாங்கள் தள்ள வேண்டி இருக்கும். அப்படின்னா சராசரியாக வந்து நம்ம வாங்குகிற டீசல் இன்ஜினுடைய கார்களுடைய விலை வந்து ரொம்பவே உயர்ந்து விடும். ஸோ மாருதி வந்து பேசிக்கலி வந்து ஒரு அஃபோர்டபுள் செக்மெண்ட்டுக்கு கார் விற்பவர்கள், அதாவது அனைத்து தரப்பினரும் வந்து மாருதியுடைய கார்ஸை வாங்கலாம். ஸோ இப்படிப்பட்ட மாருதி இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா எங்களுடைய டார்கெட் கஸ்டமர்ஸை நாங்கள் இழக்க வேண்டி இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க மாருதி. ஸோ இப்போ அடுத்தது நீங்கள் கேட்கலாம், ஸோ அப்போ பெட்ரோலுக்கும் தானே இது பொருந்தது, அப்போ பெட்ரோலுடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டால், மாருதி சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் பெட்ரோலுடைய காஸ்ட்டை வந்து, பெட்ரோல் கார்ஸுடைய காஸ்ட் வந்து 5% தான் உயர்த்த வேண்டி இருக்கும், ஆனால் டீசல் கார்ஸுடைய விலையை 10%-15% உயர்த்த வேண்டி இருக்கும். ஆல்ரெடி நம்ம அவங்க பலரும் கவனிச்சிருக்கலாம், டீசல் கார்ஸ்க்கும் பெட்ரோல் கார்ஸ்க்கும் உள்ள இடைவெளி வந்து மார்க்கெட்டில் இப்போ 1-1.5 lakh rupees வரைக்கும் அதிகமாக இருக்குது டீசல் கார்ஸ். ஸோ அப்போ இந்த மேலும் 10-15% உள்ளே வரும்போது காஸ்ட் ரொம்பவே உயர்ந்துடும். ஸோ அது வந்து எங்களுக்கான ஒரு வயபிளான ஒரு ஆப்ஷனே இது வந்து கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் டீசல் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு பெட்ரோலில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு மாருதி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த பர்டிகுலரான வீடியோவில் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.